மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சீட் பில்ட் திரை விமர்சன பகுதியில் வந்து புரோக்கன் ஸ்கிரிப்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரியோராஜ், ஜியோவானி சிங், அது மாதிரி மூன் நிலா, குணாலன் அப்படின்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட அறிமுக பகுதி பார்த்தீங்கன்னா டிராவல் ஏஜென்சியில் இருக்கிற மூன் நிலா அவங்களுக்கு அந்த டிராவல் ஏஜென்சிக்காக ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஃப்ரீயாக எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்புக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, சென்னையில் வந்து தன்னோட நண்பரை சந்திச்சுட்டு போகிறாங்க. அப்படி சந்திச்சுட்டு போகும்போது ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் கதாநாயகனா வில்லனா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு கேரக்டரு. அவர் பார்க்குறாரு, அந்த பொண்ணு நல்லா இருக்கா, கொஞ்சம் அட்ரஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பொண்ணோட வீட்டுக்காரர் வந்து போலீஸ் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து ஒரு பிளாக் காமெடி மாதிரி படத்தை ஆரம்பிச்சு கடைசியில் அவர் சரி ரைட்டு எனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது ஏதோ மாத்திரை கொடுங்கனவுன்னா அவர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அந்த மாத்திரையை போட்டுட்டு அவர் என்ன செஞ்சுறாரு, தூங்கிறார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்கனை திருடக்கூடிய டாக்டரை கொலை செய்யக்கூடிய ஒரு சைக்கோ. அவர் இது வரைக்கும் ஒரு நாலு டாக்டர் கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளாட் பாயிண்ட்டு. இந்த பிளாட் பாயிண்ட்டுக்குள்ளே ரியோ எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் ஏஜென்சியோட அண்ணனாக வராங்க. வீட்டில் வந்து நிறைய கேம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார், நம்ம ரியோ. அப்போ என்ன நம்ம ரியல் கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சியும் வந்து ரியல் கேம் ஆடுறாங்க. அப்படி ஒரு இடத்துல ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறார். அப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்கோட்டிலிருந்து இவர் வெளியே வந்தாரா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் நகரக்கூடிய ஒரு கதை. இதில் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது, அப்புறம் இவர் வந்து அந்த சைக்கோவை மிரட்டுறது, வெளியே வர முடியாமல் தவிக்கிறது, இவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறது, அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் த்ரில்லர் பாணியில் வந்து என்ன செஞ்சுறாங்க, கதையை வந்து நகர்த்துறாங்க. கடைசியில் செகண்ட் பிளாட் பாயிண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒருத்தரை வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாத்திரை வாங்குறவர், அவர் வந்து அந்த செகண்ட் பிளாட் பாயிண்டில் வந்து இந்த கொலையெல்லாம் செஞ்சது நான் தான், எதுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லி உண்மையான சைக்கோ வந்து அவர் தான். அவர் வந்து யார் ஒரு ஸ்டோரி சொல்றாங்களோ அந்த ஸ்டோரி மாதிரியே அவர் நடந்துக்கூடிய ஒரு மாதிரி ஒரு கிளைமேக்ஸா காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நம்மளை வந்து வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. படம் சாதாரணமா ஒரு 2 மணி நேரம் படங்க, இதை வந்து உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தா ஸ்டோரி நல்லா இருக்கு, திரைக்கதை கூட ரொம்ப மோசம் கிடையாது. ஆனா இது பெரிய மைனஸ்னு பார்த்தா இந்த படத்துக்கு எல்லாமே அறிமுக நடிகர்கள். நம்ம ரியோ ராஜ் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நமக்கு தெரியும் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி அவர் நடிச்சாரான்னு தெரியல, முகம் வேற மாதிரி இருக்கு. அவருக்கான பின்னணி குரல் கூட அவரோட குரல் கிடையாது. ஆக எல்லாமே அறிமுக நடிகர் அப்படிங்கிறதுனால அமைச்சுர்த்தனமான நடிப்பு வந்து நம்மளை வந்து பயங்கரமா சோர்வடைய வைக்கும். கதையை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த அமைச்சுத்தனமான நடிகர் இல்லாம கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் எடுத்திருந்தா உண்மையிலே இந்த படம் டாப் லெவல்ல கிரைம் ஸ்டோரியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. அது அந்த அமைச்சூர் நடிகர்களால அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்து ரியோ ராஜா பொறுத்த அளவுக்கு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஆனா சென்னை பாச பேசுறாரு, சிங்கப்பூர்ல இருந்து எதுக்கு சென்னை பாச பேசுறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். அதே மாதிரி குணாலன் அப்படிங்கிற நடிகர் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு வந்து உண்மையிலே அற்புதமா இருக்கு. நிறைய வாய்ப்புகள் அந்த குணாலனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த படத்தை இயக்குனர் ஜியோவானி சிங் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப்காரர், அவருக்கு உண்மையிலே தமிழே தெரியாது, ஆனால் இருந்தாலும் தமிழ் வச்சு அவர் ஆர்வமாக படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு சில இண்டெல்லாம் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா நாளை நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு இருந்துட்டு அந்த 8 ஷூ 9 ஷூ பார்த்துட்டு சீனெல்லாம் வந்து படத்தில் வச்சிருப்பார். அதாவது அவர் படத்தில் நான் எப்படி தமிழ் படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனால் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தார். இப்படி வந்து அவரோட நடிப்பும் ஓகே, ஏன்னா அவர் நிறைய வில்லனாக வர்றதுக்கான ஒரு இதை வந்து இந்த படத்தில் அவர் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மூணு நிலா வந்து ஒரு வந்து போகிறாங்க, ஓரளவு நல்லா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா சலீம் பிலால், சிங்கப்பூர் ஆகட்டும் சென்னையிலே சில காட்சிகள் எடுத்திருக்காங்க. ஒன்று வீடு, ஸ்ட்ரீட்டு, வணிக பகுதினு நிறைய இடங்களை காட்டியிருக்காங்க. வழக்கமாக சிங்கப்பூர்னா ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி காட்டுவாங்க, ஆனால் இந்த இடத்துல அழகாக நிலையை அவரோட ஒளிப்பதிவில் அழகான இடங்களை வந்து காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இசை வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சிவாஸ் அப்படிங்கிறதான் இசை பண்ணியிருக்கிறாரு. ஒரு பாட்டு இருக்குது, மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக்
கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, ரெண்டு பேருமே கல்யாணம் முடிக்கிற தரவையில் உள்ள அப்பாவும் அவரே வந்து அவரோட உடன் பிறந்தவர் மாதிரி கூட பிறந்தவர் மாதிரி இருப்பார். இந்த மாதிரி காஸ்டிங்லேயும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஆக ஏதோ வந்து ஒரு இருக்கிற பணத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ரீதி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் கதை நல்ல கதை, இதை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கும். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.